நடிகர் சிம்பு மாநாடு படத்தில் நடித்து முடிச்சிருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த மாநாடு திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருந்துச்சு, ஆனால் சில காரணங்களால் நவம்பர் 25ஆம் தேதிக்கு தள்ளி போயிருக்கு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் சிம்பு மேலே போலீஸில் புகாரையும் தெரிவிச்சிருந்தார். அந்த புகாரில் மைக்கேல் ராயப்பன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் சிம்புவை வச்சு அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அப்படின்ற திரைப்படத்தை தயாரித்தேன், ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறலை, இதனால் எனக்கு 15 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். அதனால் நடிகர் சிம்பு தன்னோட தயாரிப்பில் மறுபடியும் ஒரு படத்தில் இலவசமாக நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு நடிகர் சிம்புவும் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் சிம்பு ஏமாத்துற விதமாகவே செயல்பட்டதாக புகாரில் தெரிவிச்சிருந்தாரு. இது பற்றி சிம்புவோட தாய் உஷா ராஜேந்தர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்றையும் கொடுத்திருந்தாங்க. அதாவது சிம்புவுக்கு எதிராக மைக்கேல் ராயப்பன் உள்ளிட்ட பலரும் செயல்படுறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் மாநாடு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதபடி மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. சிம்புவோட தந்தை டிஆர் இந்த விஷயத்தை முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போவோம்னு தெரிவிச்சிருந்தாரு. சிம்பு இப்போ வெந்து தணிந்தது காடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. மாநாடு படத்தில் சிம்புவை திரையில் பார்க்கறதுக்காக ரொம்பவே ஆவலாக இருந்த ரசிகர்களுக்கு பட ரிலீஸ் தள்ளி போனது மிகப்பெரிய ஏமாற்றம்தான். மேலும் ஒரு படத்தோட வெற்றி தோல்வின்றது படக்குழுவை சேர்ந்த எல்லாருமே சம்மந்தப்பட்டது தான். இதில் நடிகர் மட்டும் நஷ்டத்தை ஏற்றுக்கணுன்றது எந்த விதத்தில் நியாயம்னு ரசிகர்கள் சிம்புவுக்கு ஆதரவாக கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. மேலும் இந்த விஷயத்தை முதலமைச்சர் தலையிட்டு முடிச்சு வச்சா மட்டும்தான் சிம்புவோட படங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்றது சிம்பு ரசிகர்களுடைய மிகப்பெரிய கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற சிம்புவோட படங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டும் சிம்பு ரசிகர்கள் மிகப்பெரிய கோரிக்கையை வச்சிட்ருக்காங்க. முதல்வர் இந்த பிரச்சனைக்கு செவி சாய்ப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.